பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டதன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் நடிகை அபிராமி வெங்கடாச்சலம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முன்பு இவர் மாடல் அழகியாகவும் விளம்பரப்படி நடிகையாகவும் மட்டுமே ரசிகர்களால் சிலரால் மட்டும் அறியப்பட்டிருந்தார். ஆனால் வெகுஜன ரசிகர்கள் மத்தியில் இவரை பிரபலப்படுத்தியது பிக்பாஸ் நிகழ்ச்சி தான். வாட்டசாட்டமான தோற்றம், உருண்டு திரண்ட புசு புசுவென இருக்கும் அழகுகள் என கவர்ச்சி புதையலாக இருக்கும் அபிராமி வெங்கடாச்சலம் திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் துணை கதாபாத்திரங்களிலும் நடித்து கொண்டிருக்கிறார். ஏனோ இவருக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கவில்லை. குறிப்பாக நடிகர் அஜித்தின் மேற்கொண்ட பார்வை திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இந்த திரைப்படம் வெளியாகும்போது அபிராமி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். பிக்பாஸ் வீட்டில் உள்ளே இருக்கும் பொழுதே வெளியில் நடித்து படமும் வெளியானதால் இவருக்கு மிகப்பெரிய பிரபலமும் கிடைத்தது. தொடர்ந்து இணைய பக்கங்களில் ஆக்டிவாக இருக்கும் இவர் விதவிதமான கவர்ச்சி உடைகளை அணிவதும் வாடிக்கை. இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் நீங்கள் யாரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி உடைகளை அணிகிறீர்கள் என்று கேள்விக்கு இன்ஸ்பிரேஷன் என்று கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த நடிகை அபிராமி, எனக்கு ஃபேஷன் இன்ஸ்பிரேஷன் என்று யாரும் கிடையாது. எனக்கு பிடித்த ஆடைகளை நான் இப்படி தான் போடுவேன். பார்க்கிறவன் பாரு, பார்க்காதவன் போயா என்பதுதான் என்னுடைய கொள்கை. இவர்களை பார்த்து அணிந்தேன், அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டேன் என்றால் அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு பிடித்த ஆடைகளை எனக்கு பிடித்த வகையில் நான் உடுத்துவேன். குறிப்பிட்டு சொல்லப்போனால் சிலர் ஆடைகள் எனக்கு பிடிக்கும், ஆனால் அதை நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டேனா என்றால் அப்படி சொல்ல முடியாது. நடிகைகள் த்ரிஷா மற்றும் நயன்தாரா, பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் இவருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எனக்கு மிகவும் பிடிக்கும், ஆனால் அதை நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்வதும் கிடையாது என்று பேசியிருக்கிறார் அபிராமி. இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.